அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, இன்று ஜனவரி திங்கள் 4 நாள் அன்னையாம் திருவை புனித எலிசபெத் ஆன் செடன் என்பவரை நினைவு கூறுகின்றது. இவருடைய வாழ்க்கை வரலாற்றினை தொடர்ந்து கேட்போம். எலிசபெத் தன்னுடைய கணவர் வில்லியம் ஆகி மற்றும் 5 பிள்ளைகளுடன் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். எல்லாமே நன்றாக போய்க் கொண்டிருந்த தருணத்தில் கணவர் வில்லியம் ஆகி செய்து வந்த தொழிலில் பயங்கர வீழ்ச்சி ஏற்பட்டது. அந்த வீழ்ச்சியில் இருந்து அவரால் மீண்டும் வரவே முடியவில்லை. ஆகவே அவர் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் இத்தாலிக்கு சென்று அங்கு தொழில் தொடங்கலாம் என்று முடிவு செய்தார். அதன்படி அவருடைய குடும்பம் இத்தாலிக்கு குடிபெயர்ந்தது. இத்தாலிக்கு சென்ற புதிதில் எலிசபெத்தின் குடும்பம் பில்லிக்கி என்ற கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய இல்லத்தில் தங்கியிருந்தது. எலிசபெத்தின் குடும்பம் அடிப்படையில் புரொட்டஸ்டன்ட் சபையை சார்ந்தது. அதுவும் அச்சபையில் பிடிப்பில்லாமல் இருந்தது. பில்லிக்கி என்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர் வாழ்ந்து வந்த வாழ்க்கையையும் நற்கருணை ஆண்டவர் மீதும் மரி அன்னையின் மீதும் புனிதர்கள் மீதும் அவர் கொண்டிருந்த பக்தியையும் கண்டு வியந்து போய் சில நாட்களிலேயே அவரும் அவருடைய குடும்பமும் கத்தோலிக்க சபைக்கு வந்தது. ஒருவரை கிறிஸ்தவ மறைக்குள் கொண்டு வர நாம் கிறிஸ்துவை குறித்து மணிக்கணக்காக போதிக்க வேண்டும் என்பதில்லை. கிறிஸ்துவின் போதனைகளின் வாழ்ந்தாலே போதுமானது என்பதை மேலே உள்ள நிகழ்வின் வழியாக அறிந்து கொள்ளலாம். எலிசபெத் ஆன் செடன் 1774 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 28 நாள் நியூயார்க் நகரில் இருந்த ஓர் உயர்குடியில் பிறந்தார். இவருடைய தந்தை ஒரு மருத்துவர் மற்றும் பேராசிரியர். எலிசபெத் சிறுவயது முதலே பக்தியில் சிறந்து விளங்கினார். விவிலியம் வாசிப்பதில் அதிக ஆர்வம் காட்டி வந்தார். அது மட்டுமல்லாமல் ஏழை எளியவர் மீது மிகுந்த அக்கறை காட்டி வந்தார். சிறு வயதில் ஏழை எளியவர் மீது அவர் கொண்டிருந்த அன்பும் அக்கறையும் தான் பின்னாளில் அவரை அவர்களுக்காக ஏராளமான நல்ல காரியங்களை செய்ய தூண்டியது. எலிசபெத்துக்கு 20 நடக்கும் போது, அதாவது 1794 ஆண்டு, வில்லியம் மாகி என்பவருக்கு அவர் மனமுடித்து கொடுக்கப்பட்டார். வில்லியம் மாகியுடான இல்லற வாழ்க்கை எலிசபெத்துக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக போனது. இறைவன் அவருக்கு 5 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருந்தார். எல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருந்த தருணத்தில் எலிசபெத்தின் கணவர் செய்து வந்த தொழில் வீழ்ச்சியுற தொடங்கியது. அந்த வீழ்ச்சியில் இருந்து இயல அவர் எவ்வளவு முயன்ற போதும் அவரால் எழ முடியவில்லை. இதனால் எலிசபெத்தின் குடும்பம் இத்தாலியில் குடிபுகுந்தது. இத்தாலியில் குடியேறிய சில நாட்களிலேயே எலிசபெத்தின் கணவர் வில்லியம் ஆகி இறந்து போனார். அப்போது அவர் அடைந்த துயருக்கு அளவே இல்லை. இருந்தாலும் தனி ஒரு மனுஷியாய் குடும்பத்தை கட்டி காப்பாற்றினார். எலிசபெத் இத்தாலியில் குடிபுகுந்த தொடக்கத்தில் பில்லிக்கி என்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர் தன்னுடைய இல்லத்தில் தங்குவதற்கு இடம் அளித்தார். அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கை எலிசபெத்தை கத்தோலிக்க திருமறையை தழுவுவதற்கு தூண்டுகோலாக இருந்தது. எலிசபெத் கத்தோலிக்க திருமறையை தழுவியதால் அவருடைய குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து பயங்கர எதிர்ப்பு கிளம்பியது. எத்துணை எதிர்ப்பு கிளம்பிய போதும் அவர் தான் கொண்ட கொள்கையில் இருந்து பின்வாங்கவே இல்லை. சிறிது காலம் இத்தாலியிலிருந்து பணியாற்றி எலிசபெத் அதன் பின்னர் கனடாவில் உள்ள பால்டிமோர் பகுதிக்கு சென்று அங்கு பெண்களுக்கென பள்ளிக்கூடம் ஒன்றை தொடங்கினார். ஐரோப்பா கண்டத்திலே பெண்களுக்கென முதன் முதலாக கல்வி நிறுவனம் தொடங்கிய பெருமை எலிசபெத்தையே சாரும். கல்வி நிறுவனம் மட்டுமல்லாமல் ஏழை குழந்தைகளுக்கென தர்ம விடுதிகளையும் அவர் அமைத்தார். அதன் மூலம் ஏராளமான குழந்தைகள் பயன்பெற்றார்கள். எலிசபெத் இறைவன் தனக்கு கொடுத்த எழுத்து திறமையை கொண்டு நிறைய ஆன்மீக புத்தகங்களை எழுதினார். அது பின்னாளில் அவர் நிறுவிய சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி என்னும் சபையின் வேத புத்தகமாக அமைந்தது. எத்தகைய பணிகளுக்கு மத்தியிலும் இவர் நோயாளிகளை கவனித்துக் கொள்ள தவறியதே இல்லை. நோயாளிகளுக்கு செய்கின்ற சேவையை ஆண்டவர் இயேசுவுக்கு செய்வதாகவே அவர் உணர்ந்தார். இப்படி அயராது பாடுபட்ட எலிசபெத் நோய்வாய்ப்பட்டு 1821 ஆண்டு ஜனவரி திங்கள் 4 நாள் இறைவனடி சேர்ந்தார்.
இவருக்கு 1975 திருத்தந்தை ஆறாம் பவுலால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. எலிசபெத் அதிசயங்களோ அற்புதங்களோ நிகழ்த்திவிடவில்லை. இயேசுவின் அன்பை எல்லா மக்களுக்கும் தன்னுடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் எடுத்துரைத்தார். அதுவே அவரை புனிதையாக உயர்த்தியது. தூய எலிசபெத்தின் விழாவை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஏழை எளியவர் மீது அக்கறை என்ற பாடத்தை நாம் பார்ப்போம். எலிசபெத்தின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற போது அவர் ஏழை எளியவர் மீது எந்த அளவுக்கு தனிப்பட்ட அன்பும் அக்கறையும் கொண்டிருந்தார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் நம்மோடு வாழக்கூடிய ஏழை எளியவர் மீது அக்கறை கொண்டு வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏழைகள் மீது அக்கறை கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லும் போது பணக்காரர்கள் தான் அப்படி இருக்க வேண்டும் என்பதில்லை. ஏழைகளும் தங்களோடு வாழக்கூடிய மற்ற ஏழைகளிடம் அக்கறை கொண்டு வாழ்வது சால சிறந்த ஒன்றாகவும் இந்த இடத்தில் ஒருவரை பற்றி சொல்லியாக வேண்டும். அவர் வேறு யாரும் இல்லை, அமெரிக்காவை சேர்ந்த அலெக்சாண்ட்ரா என்ற சிறுமிதான். 1999 நான்கு வயதான அலெக்சாண்ட்ரா என்ற அந்த சிறுமிக்கு புற்றுநோய் பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆரம்ப கட்ட சிகிச்சைகளில் அவள் அதிக நாட்கள் உயிர் வாழ மாட்டாள் என்பது தெரிந்துவிட்டது. சிறுமியோ மனம் தளராமல் ஆரம்ப சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியதும் தன் வீட்டு வாசலில் எலுமிச்சை ஜூஸ் விற்கும் கடை திறந்தாள். அதன் முக்கிய நோக்கம் அதில் கிடைக்கும் பணத்தில் தன்னை போல் புற்றுநோய் பாதித்த ஏழை சிறுவர்களுக்கு உதவி செய்வது. அந்த அக்கறையும் ஈடுபாடும் $2,000 ஒரு வருடத்தில் வசூல் செய்து தந்தது. அதனை தன்னையொத்த சிறுவர்களின் நலனுக்காக செலவிட்ட அலெக்சாண்ட்ரா நோய் முற்றி 2004 இறந்து போனாள். ஆனால் அவள் துவங்கி வைத்த எலுமிச்சை ஜூஸ் கடைகள் உலகமெங்கும் பரவி இன்று ஏழை சிறுவர்களை புற்றுநோயிலிருந்து காக்க உதவும் அரிய திட்டமாக வளர்ந்திருக்கின்றன. ஏழை எளியவர்களுக்கு உதவுவதற்கு அவர்கள் மீது அக்கறை கொண்டு அன்பு பணிகள் செய்வதற்கு நாம் யாராகவும் இருக்கலாம் என்பதை அலெக்சாண்ட்ரோ என்ற சிறுமியின் வாழ்வே நமக்கு சான்றாக இருக்கின்றது. ஆகவே புனித எலிசபெத் ஆன்செடனின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று ஏழை எளியவர் மீது உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். புனித எலிசபெத் ஆன்செடனின் நாமம் தாங்கிய நல்ல உள்ளங்களுக்கு அருள்வாக்கு குழுமம் நாம விழா நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது.